பார்ந்தவர்களே நம்முடைய உடலிலே உள்ள உறுப்புகளுள் நாக்கு மிகவும் முக்கியமானது நாவினால் நல்ல வார்த்தைகளை பேசி பிறரை மகிழ்ச்சிப்படுத்த முடியும் அதே நாவினால் ஆத்திரமூட்டும் வார்த்தைகளை கோப வார்த்தைகளை பேசி பிறருக்கு வருத்தத்தை கொடுக்க முடியும் அமைதியை கொடுக்கிற நாக்குதான் அழிவையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது நமது நாக்கினை நல்ல விதத்திலே பயன்படுத்த நாம் தெரிந்திருக்க வேண்டும் அரசன் ஒருவனுக்கு பேரழகியான ஒரு மகள் இருந்தாள் அதனால் அவளை திருமணம் செய்ய பலரும் போட்டி போட்டனர் அந்த அரசனும் தன் மகளை மனம் போட்டி போட்டவர்களிடம் நான் இரண்டு கேள்விகள் கேட்கிறேன் அதற்கு சரியான பதில் சொல்பவருக்கே எனது மகளை திருமணம் செய்து வைப்பேன் என்று சொன்னார் மறுநாள் போட்டியாளர்கள் அனைவரும் அரண்மனையிலே கூடினர் அரசன் அவர்களை பார்த்து இந்த உலகிலே உள்ள ஒரு இனிமையான பொருளை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார் மறுநாள் எல்லோரும் ஆளுக்கு ஒரு பொருளை கொண்டு வந்தனர் ஒருவன் தேனை கொண்டு வந்தான் இன்னொருவன் கரும்பை கொண்டு வந்தான் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இனிமையான பொருளை கொண்டு வந்திருந்தனர் இறுதியிலே அந்த அரசனின் படைவீரனும் நின்று கொண்டிருந்தான் அரசன் அவனை பார்த்து நீயுமா என்று ஆச்சரியமாக கேட்டார் அந்த படைவீரனும் ஆம் என்று தலையசைத்தான் நீ என்ன கொண்டு வந்திருக்கிறாய் என்று கேட்டார் அரசர் அந்த படைவீரன் தான் கொண்டு வந்திருந்த சிறிய பெட்டியை திறந்து காட்டினான் அதனுள் ஒரு ஆட்டின் நாக்கு இருந்தது அரசன் அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் என்ன இது எதற்காக இதை கொண்டு வந்தாய் என்று கேட்டார் படைவீரனும் அரசே நீங்கள் உலகிலேயே இனிமையான பொருளை கொண்டு வர சொன்னீர்கள் நாவை விட இந்த உலகில் சிறந்த பொருள் வேறு ஏது மனிதனுடைய நாவை கொண்டு வர முடியவில்லை அதன் அடையாளமாக ஆட்டின் நாவை கொண்டு வந்தேன் நாவில் இருந்துதான் இனிமையான சொற்கள் வருகின்றன அதை சோகத்தில் இருப்பவன் கேட்டால் சந்தோஷம் அடைகிறான் நோயாளி கேட்டால் குணமடைகிறான் என்றான் அரசனும் இந்த போட்டியில் நீ வெற்றி அடைந்தாய் வாழ்த்துக்கள் என்று சொன்னார் அந்த படைவீரன் இரண்டாவது கேள்வி என்ன என்று கேட்டான் அரசனும் உலகிலேயே கசப்பான ஒரு பொருளை கொண்டு வாருங்கள் என்று அந்த போட்டியாளர்களிடம் சொன்னார் மறுநாள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கசப்பான பொருளை கொண்டு வந்தனர் ஒருவன் வேப்பங்காயை கொண்டு வந்தான் இன்னொருவன் எட்டிக்காயை கொண்டு வந்தான் கடைசியாக அந்த படைவீரன் வந்தான் அவன் கையில் அதே போன்றதொரு பெட்டி அதை திறந்து காட்டினான் அதே ஆட்டின் நாக்கு உள்ளே இருந்தது அரசனும் அந்த படைவீரனை பார்த்து என்ன விளையாடுகிறாயா இனிமையான பொருளை கேட்டேன் ஆட்டின் நாவை கொண்டு வந்தாய் கசப்பான பொருளை கேட்டேன் மீண்டுமாக ஆட்டின் நாவை கொண்டு வந்து இருக்கிறாயே என்ன அர்த்தம் என்று கோபமாக கேட்டார் அந்த படைவீரனோ தீய சொற்களை பேசும் நாவை போல கசப்பான பொருள் இந்த உலகில் உண்டா அதிலிருந்து வரும் சொற்களை கேட்டால் மகிழ்ச்சியாய் இருப்பவனும் துயரம் கொள்கிறான் நட்பாக இருப்பவனும் பகையாக மாறுகிறான் எனவே நாக்குதான் இந்த உலகிலேயே மிகவும் கசப்பான பொருள் என்று சொன்னான் அந்த படை வீரனின் அறிவை கண்டு வியந்த அந்த அரசன் தன் மகளை அவனுக்கே முடித்துக் கொடுத்தார் ஆவதும் நாவினாலே அழிவதும் நாவினாலே நல்ல சொற்களை பேசுவோம் அமைதியை இந்த உலகிலே விதைப்போம்